கிருபி மற்றும் லூர்தஸ் தொலைக்காட்சி நன்றியாகவும் ஆண்டனி நடராஜன் ஆண்மலை பாற்றிக்காகவும் மரிய சுசையம்மாள் ஜோசப் நல்லத்தம்பி ஆண்மலை பாற்றிக்காகவும் பாலமோகன் புளோரா நன்றியாகவும் கருத்துக்கள் நிறைவேறவும் யாரும் நியாத ஆன்மாக்கள் நித்திகளை பாற்றி அடையவும் ப்ளூனி சிபிஎஸ்இ பள்ளியினுடைய ஆண்டு விழா இன்று நல்ல முறையில் நடைபெறவும் அந்துமான் ராகுல் குடும்பம் நன்றியாகவும் சத்யநாதன் ஜூலியட் நன்றியறிதலாகவும் கருத்துக்கள் நிறைவேறவும் ஆனந்த் குடும்பத்தினர் நன்றியறிதலாகவும் கருத்துக்கள் நிறைவேறவும் பிரகாசம் குடும்பத்தினர் நன்றியறிதலாகவும் அவருடைய நற்கருத்துக்கள் நிறைவேறவும் பால்ராஜ் அல்போன்ஸ் குடும்பத்தினர் நன்றியறியதாகவும் அவருடைய நற்கருத்துக்கள் நிறைவேறவும் ரோமினா சேவியர் மெர்சி சேவியர் ஆண்மலை பாற்றிக்காகவும் குணாளன் வீரவள்ளி ஜான் மேத்யூ கிளாரா இவருடைய கருத்துக்கள் நிறைவேறவும் கிளேராவுக்கு பெண் குழந்தை பிறந்ததற்கு நன்றியறிதலாகவும் பிலோமினால் நன்றியறிதலாகவும் மற்றும் இறையாசிர் வேண்டியும் சகாயம் தேர்வில் வெற்றி பெறவும் முருகன் நான்காம் வருட நினைவு அவருடைய ஆண்மலை பாற்றிக்காகவும் கோபிநாத் மருத்துவ படிப்பை நல்ல முறையில் முடித்ததற்கு நன்றியறிதலாகவும் அவருடைய நற்கருத்துக்கள் நிறைவேறவும் சாந்தா கிளாரா பெண்கள் மேல்நிலைப் பள்ளியின் வளர்ச்சிக்காகவும் பாபு ராதிகா குழந்தை வர வேண்டியும் சகாயராஜ் செல்வநாயகன் நன்றியறிதலாகவும் பிலோமின்தாஸ் ஆண்டனி ஜான் பிறந்த நாளில் அன்னைக்கு நன்றியாகவும் உடல்நலத்திற்காகவும் கல்வியில் சிறந்து விளங்கவும் சரஸ்வதி வேலை வாய்ப்பு கிடைக்கவும் சாந்தா கிளாரா பெண்கள் மேல்நிலைப் பள்ளி மாணவர்களுடைய கல்வி சுற்றுலா பாதுகாப்பிற்காகவும் வித்யா உடல்நலத்திற்காகவும் விருத்தம்மா உடல்நலத்திற்காகவும் பத்மாவதி உடல்நலத்திற்காகவும் பிலோமினா ஃப்ரெட்டி நன்றியறிதலாகவும் ஆரோக்கியமேரி கிளேசி லூர்து ஜோயல் ரிச்சர்ட் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும் சரவணன் சுகந்தி யோகேஷ் இவர்களுக்கு வேண்டிய அனைத்து கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும் சிவராஜன் ஜான்சிக்கு அன்னை வழியாக இறைவன் செய்த அனைத்து நண்பர்களுக்கு நன்றியாகவும் அருள் கருத்துக்கள் அனைத்தும் நிறைவேற வேண்டியும் மேலும் இந்த திருப்பலியிலே நம்முடைய சொந்த தேவைகளுக்காகவும் கருத்துக்களுக்காகவும் நம்முடைய மன்றாட்டுக்களை அன்னையினுடைய திருப்பாதம் வைத்து பக்தியோடு இந்த திருப்பலியிலே பங்கெடுக்க முற்படுவோம். இந்த திருப்பலியை நாம் தகுதியுள்ள உள்ளத்தோடு பங்கெடுக்க நம்முடைய பாவங்கள் குற்றங்கள் குறைகள் எல்லாவற்றையும் நினைத்து பார்ப்போம். ஆண்டவரோட மனமருந்தி மன்னிப்பையும் இரக்கத்தையும் அறிந்து கொண்டாடும். எல்லாமல்ல இறைவனிடமும் அழைத்துச் செல்வாராக. அதிகாரம் 6 வார்த்தைகள் 13-16 முடிய அன்பிற்குரியவரே,
அனைத்துக்கும் வாழ்வளிக்கும் கடவுளின் முன்னிலும் போந்திய பிலாத்துவின் உன் விசுவாசத்தை சிறப்பாக அறிக்கையிட்டு இயேசு கிறிஸ்துவின் முன்னிலும் உனக்கு கட்டளையிடுகிறேன். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தோன்றும் வரையில் குறைச்சொல்லுக்கு இடம் தராமல் இந்த கட்டளையை அப்பலுக்கின்றி கடைபிடித்துவார். உரிய காலத்தில் பேரின்ப கடவுள் அவரை தோன்ற செய்வார். கடவுள் ஒருவரே வேந்தர், அரசர்க்கெல்லாம் அரசர், ஆண்டவருக்கெல்லாம் ஆண்டவர். அவர் ஒருவரே சாவை அறியாதவர், அணுக முடியாத ஒளியில் வாழ்பவர். அவரை கண்டவர் எவரும் இல்லர், காணவும் முடியாது. அவருக்கே என்னென்றும் மாண்பும் ஆற்றலும் உரித்தாகுக. ஆமே. இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. மகிழ்ச்சி நிறை பாடலுடன் ஆண்டவர் திருமுன் வாருங்கள். அனைத்துலகோரே, ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள். மகிழ்ச்சி நிறை பாடலுடன் அவர் திருமுன் வாருங்கள். பல்லவி. ஆண்டவரே கடவுள் என்று உணருங்கள். அவரே நம்மை படைத்தார். நாம் அவர் மக்கள், அவர் மேய்க்கும் ஆடுகள். நன்றியோடு அவர் தம் திருவாயில்களில் நுழையுங்கள். புகழ் பாடலோடு அவர் தம் முற்றத்திற்கு வாருங்கள். அவருக்கு நன்றி செலுத்தி அவர் பெயரை போற்றுங்கள். பல்லவி. ஆண்டவர் நல்லவர், என்றும் உள்ளது அவர் தம் பேரன்பு. தலைமுறை தோறும் அவர் நம்பத்தக்கவர். பல்லவி. இந்த ஓமையின் பொருள் இதுவே, விதை இறை வார்த்தை.
வழியோரம் விழுந்த விதைகள் அவ்வார்த்தைகளை கேட்பவர்களுள் சிலரை குறிக்கும். அவர்கள் நம்பி மீட்பு பெறாதவாறு அலகை வந்து அவ்வார்த்தையை அவனுடைய உள்ளத்திலிருந்து எடுத்து விடுகிறது. பாறை மீது விழுந்த விதைகள் அவ்வார்த்தையை கேட்கும் பொழுது அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்பவர்களை குறிக்கும். ஆனால் அவர்கள் வேறற்றவர்கள். சிறிது காலமே அவ்வார்த்தையை நம்புவார்கள். சோதனை காலத்திலே நம்பிக்கையை விட்டுவிடுவார்கள். முச்செடிகளுள் விழுந்த விதைகள் வார்த்தையை கேட்டும் கவலை, செல்வம், வாழ்வில் வரும் இன்பங்கள் போன்றவற்றால் நெருக்கப்பட்டு முதிர்ச்சி அடையாது இருப்பவர்களை குறிக்கும். நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளோ சீரிய நல் உள்ளத்தோடு வார்த்தையை கேட்டு அதை காத்து மன உறுதியுடன் பலன் தருகின்றவர்களை குறிக்கும் என்றார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தி வாசகம் விதைப்பவன் ஓமை. இதை நாம் பல நேரங்களிலே பல முறைகளிலே நாம் கேட்டிருக்கலாம், வாசித்திருக்கலாம், தியானித்திருக்கலாம். இந்த ஓமையை ஏன் ஆண்டவர் சொல்லுகிறார் என்று சொன்னால், லூக்கா நற்செய்தியிலே இதற்கு முன்பாக வரக்கூடிய ஒரு பகுதி என்னவென்று சொன்னால், ஆண்டவருடைய அன்னை மரியா ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி வாழ்ந்தவர் என்ற அந்த ஒரு உண்மையை உணர்த்துகின்ற விதமாக இந்த ஒரு பகுதிக்கு தொடர்ச்சியாக வரக்கூடிய அந்த நற்செய்தி பகுதியிலே அன்னை மரியாவை வார்த்தையை கேட்டு அதன்படி வாழ்ந்த ஒரு நல்ல சீடராக பெண்மணியாக முன்னிலைப்படுத்துகின்றார். அன்புக்குரியவர்களே, இந்த ஓமையின் பொருள் இதுவே என்று ஓமையை அவர்களுக்கு விளக்கி சொல்கின்றார். எந்தெந்த வகையிலே இந்த ஓமைகள் நமக்கு பொருத்தமாக இருக்கின்றன, விவிலியத்திலே வருகின்ற மனிதர்களுக்கு அது பொருத்தமாக இருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். முதலிலே இறை வார்த்தை என்பது என்ன, அதை யார் விதைக்கிறது என்று சொன்னால், வார்த்தை என்பது கடவுளின் வாயிலிருந்து வரக்கூடிய வல்லமை. இந்த வல்லமை என்பது விதைப்பவர் இறைவன். எங்கே விதைக்கப்படுகிறது? நம்முடைய உள்ளங்களிலே, நம்முடைய இதயங்களிலே, எண்ணங்களிலே இது விதைக்கப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, இறை வார்த்தை வல்லமை உள்ளது. அதை எதை சாதிக்க வேண்டுமோ அதை சாதித்து விட்டுத்தான் மீண்டுமாக இறைவனிடம் திரும்புகிறது. இது இறை வார்த்தையினுடைய வல்லமையை குறிப்பதாக இருக்கிறது. ஆனால் மனிதர்களை பொறுத்தவரை இந்த இறை வார்த்தை வல்லமை உள்ளதாக இருந்தாலும் அது விளைகின்ற நிலமாகிய நம்முடைய உள்ளத்தை பொறுத்து இருக்கிறது. அந்த உள்ளம் எந்த அளவுக்கு ஒத்துழைக்கிறது, நலமாக பண்பட்டதாக ஏதுவாக இருக்கிறது என்பதை பொறுத்துத்தான் இறை வார்த்தையினுடைய வல்லமை அங்கே வீரியமாக வளர்கிறது, வாழ்கிறது. ஆகவே தான் அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு இதை விளக்கம் சொல்கின்ற வகையிலே வழியோரமாக விழுந்த விதைகள் என்று சொல்கின்றார். இந்த வழியோரமாக விழுந்த விதைகளுக்கு எந்த ஒரு ஆதாரம் இல்லாமல் அவர்கள் அந்த மக்கள் வளர்வதற்கான சூழல்கள் இல்லாமலும் விழுந்த அந்த கணமே எவ்வாறு பறவைகள் வந்து இதை பறித்து கொண்டு சென்று மீண்டுமாக இந்த தரை வெறும் தரையாக நிலமாக இருப்பது போன்று ஒரு சில மனிதர்கள் இருக்கிறார்கள் என்று ஆண்டவர் சொல்கின்றார். இவர்கள் கேட்பார்கள், ஆனால் இறை வார்த்தை என்பது இவர்களுடைய உள்ளத்திலே தங்காது. அந்த இறை வார்த்தை என்பது கேட்கின்ற வார்த்தை உள்ளத்தில் செல்வதற்கு முன்பாகவே எவ்வாறு இந்த உலகத்தினுடைய பலவிதமான போக்குகள் இவர்களை அலகழித்து இறை வார்த்தையை இவர்களிடமிருந்து எடுத்து சென்று விடுகிறது என்பதை முதல் மனிதர்களாக, முதல் வகை நம்பிக்கையாளர்களாக சொல்கின்றார். இரண்டாவதாக பாருங்கள், இந்த இறை வார்த்தை பாறை மீது விழுந்த விதைகள். இவர்கள் என்ன செய்கின்றார்கள்,
ஈரம் இருக்கின்ற வரைக்கும் அங்கே வேர் விடுகின்ற செடி ஈரம் காய்ந்த பிறகு அங்கே அது வற்றி போய்விடுகிறது, அது காய்ந்து போய்விடுகிறது. அது ஒன்றுதான் இந்த மனிதர்களும் கேட்கின்றார்கள். இந்த இறை வார்த்தையை அவனுடைய உள்ளத்திலே ஊட்டுகின்ற இறைவன் அந்த இறை வார்த்தையை வளர்ச்சி பெற செய்கின்றார். ஆனால் இந்த இறை வார்த்தைக்கு வேறற்ற ஒரு செடி போன்ற ஒரு ஆதாரம் இல்லாத நிலையிலே அந்த இறை வார்த்தை அவரிடமிருந்து எந்தவித பலனும் கொடுக்காமல் போகின்ற நிலையை பார்க்கின்றோம். மூன்றாவது வகையான மனிதர்கள் யார் என்று சொன்னால், முச்செடிகளினுடைய நடுவிலே விதைக்கப்பட்ட விதைகளை போன்று. இவர்கள் பலவிதமான நெருக்கடிகள், துன்பங்கள், பலவிதமான கஷ்டங்கள், இவைகளால் இடர்களால் இடர்பட்ட அந்த வேளையிலே இந்த விதை முளைத்தும் கூட வளர்ந்தும் கூட செடியானது ஓங்கி வளராமல் முட்செடிகள் இவைகளை எல்லாம் அழுத்தி விடுகின்ற ஒரு நிலையை பார்க்கின்றோம். இந்த உலகத்தினுடைய செல்வம், இந்த உலகத்தினுடைய கவலை, இவைகள் எல்லாம் இந்த இறை வார்த்தை வளர்வதற்கு தடையாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். இவ்வாறு மூன்று வகையான வெவ்வேறு மனிதர்களை ஆண்டவர் நம் கண்முன் நிறுத்துகின்றார். அன்புக்குரியவர்களே, இத்தகைய மனிதர்களை நாம் விவிலியத்திலே பார்க்கின்றோம். இந்த விவிலியத்தின் அடிப்படையில் தான் இந்த இறை வார்த்தையை ஏற்றுக்கொள்கின்ற மனநிலை கொண்ட மனிதர்களாக ஆண்டவர் நம் கண்முன் இவர்களை எல்லாம் சித்தரிக்கின்றார். இறுதியாக நல்ல நிலம் என்று சொல்கிறார். அந்த நல்ல நிலத்திலே விழுகின்ற விதைகள் 60 மடங்கு, 30 மடங்கு, 100 மடங்கு என்று பலன் கொடுக்கின்றன என்று சொல்கின்றார். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நாம் நல்ல நிலமாக வாழ்வதற்கு தான் அழைக்கப்படுகின்றோம். இந்த நல்ல நிலம் யார், 100 மடங்கு பலன் கொடுத்தது யார் என்று சொன்னால் அன்னை மரியா தான். அன்னை மரியா ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அதை உள்ளத்தில் இருத்தி சிந்தித்து அதையே வாழ்வாக்கி 100 மடங்காக பலன் கொடுத்த ஒரு பெண்மணி, ஒரு நம்பிக்கையாளர், ஆண்டவருடைய சீடர். எனவே இந்த ஒரு வாழ்க்கையை தான் ஆண்டவர் இயேசு இன்றைக்கு நம் கண்முன் நிறுத்துகின்றார். அன்னை மரியாவை போன்று ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டதோடு மட்டுமல்ல, ஆண்டவருடைய வார்த்தையை தன்னுடைய உதரத்திலே சுமந்ததோடு மட்டுமல்ல, இதே வார்த்தையை இந்த உலகத்திற்கெல்லாம் பெற்று கொடுக்கின்ற அந்த மேலான ஒரு அன்பு சீடருடைய வாழ்க்கையை நாம் பின்பற்ற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார் என்பதைத்தான் அன்னை மரியா நமக்கு இன்றைக்கு பாடமாக கொடுக்கின்றார். எனவே இந்த உலகத்தின் போக்கிலே வாழ்வோம் என்று சொன்னால் இறை வார்த்தையை நாம் இழந்து விடுவோம். இந்த உலகத்தினுடைய கவலைகளுக்கு நாம் உட்படுவோம் என்று சொன்னால் நம்பிக்கை இழந்த மக்களாக நாம் முட்செடிகள் நடுவிலே மாட்டிக்கொள்வோம். இந்த உலகத்தினுடைய போக்கிலே நாம் வாழ்ந்தோம் என்று சொன்னால் ஏதோ கொஞ்சம் காலம் அந்த செடி வளர்வது போன்று மற்ற நாட்களிலே அந்த செடி வறண்டு விடுவது போன்று நம்முடைய வாழ்க்கையும் அமைந்துவிடும். மாறாக அன்னை மரியாவை நம்முடைய முன் உதாரணமாக நிறுத்துவோம். மரியா இறை வார்த்தையை கேட்டு அதை தன்னுடைய உள்ளத்தில் இருத்தி அதையே வாழ்வாக்கி பிறருக்கு வாழ்ந்து காட்டியது போன்று நாமும் 30 மடங்கு அல்ல, 60 மடங்கு அல்ல, எல்லோரும் 100 மடங்காக நாம் இந்த இறை வார்த்தையை வாழ்ந்து பலன் கொடுக்கின்ற நல்ல மனிதர்களாக, இறை நம்பிக்கையாளர்களாக, இயேசுவின் அன்பு சீடர்களாக அன்னை மரியா வழியிலே வாழ ஆண்டவருடைய அருள் வேண்டி மன்றாடுவோம். ஆமென்.
தேவனாகிய தந்தை கேட்டதாகும்படி ஜெபியுங்கள். அதே தூய் ஆவியால் புனிதமாக்கிட வேண்டும் என உம்மை
தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். இவ்வாறு உம்முடைய திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை மாறுவனமாக. அவர் பணித்தவாறே திருப்பலியை நிறைவேற்றுகின்றோம். ஏனெனில் அவர் கையளிக்கப்பட்ட இரவிலே அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை பெற்று தம் சீடருக்கு அழித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்தியவின் கிண்ணத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து தம் சீடருக்கு அழித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் ரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். Yeah.
நாம் இயேசு ஆண்டவரின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம்.
குருக்களுக்கு இந்த தியானம் நடைபெறுகிறது. முதல் குழு ஒரு 110 பேர், இரண்டாவது குழு 110 பேர். எண்ணிக்கையில் அதிகமாக இருப்பதனால் இரண்டு குழுக்களாக பிரித்து இந்த தியானத்தை நம்முடைய பேராயர் நடத்துகின்றார். அந்த வகையிலே இரண்டாவது குழுவிலே நானும் உதவி பங்கு தந்தை அருட்தந்தை ஆண்ட்ரூஸ் அவர்களும் இடம்பெற்றிருக்கிறோம். எனவே நாளையிலிருந்து இந்த தியானம் துவங்குவதனால் வெள்ளிக்கிழமை வரைக்கும் இரண்டு பேருக்குமே தியானம் நடைபெறுவதனால் பகல் வேளைகளிலே இங்கே இருக்க மாட்டோம். மாலையிலே முடிந்த வரைக்கும் நான் வருவதற்கு முயற்சி எடுக்கின்றேன். உதவி பங்கு தந்தை அவர்கள் முழுமையாக தியானத்திலே பங்கெடுப்பார். எனவே ஏதாவது தேவைகள் இருந்தால் இன்று நாளை இந்த இரண்டு நாட்களிலே நீங்கள் முடித்துக் கொள்ள வேண்டும். திங்கட்கிழமையிலிருந்து முழுமையான தியானம் ஆரம்பமாவதால் தயவுசெய்து இதை நீங்கள் கருத்தில் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். மேலும் நம்முடைய மறைமாவட்ட குருக்களுக்காக ஜெபிக்குமாறும் உங்களை அன்போடு வேண்டுகின்றோம். பிறகு நம்முடைய திருத்தலத்திலே ஒவ்வொரு ஆண்டும் பரிகார பாத யாத்திரை என்று சிறப்பிக்கின்றோம். இந்த பாத யாத்திரையானது நம்முடைய மறைமாவட்டத்தினுடைய பேராலய பங்கிலிருந்து புறப்பட்டு நம்முடைய வில்லியனூர் மாதா திருத்தலத்திற்கு வந்தடைகின்றது. இந்த ஆண்டும் இதை நாம் செய்கின்றோம். இந்த பரிகார பாத யாத்திரையிலே எல்லோரும் கலந்து கொள்ளுமாறு அன்போடு அழைக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, நம்முடைய வில்லியனூர் மாதா சுரூபமானது நம்முடைய வில்லியனூர் திருத்தலத்திற்கு பவனியாக கொண்டு வரப்பட்ட 140வது ஆண்டையும் நம்முடைய பரிகார பாத யாத்திரையாக கொண்டாடுகின்ற 40வது ஆண்டையும் நாம் இந்த ஆண்டு சிறப்பிக்கின்றோம். அந்த வகையிலே பக்தர்கள் அனைவரும் இதில் பங்கெடுக்குமாறு நீங்களும் அறிவிக்குமாறு அவர்களை தூண்டுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். தொலைக்காட்சி வழியாக இந்த அறிவிப்பை பார்க்கின்றவர்களும் எல்லோருமாக கலந்து கொள்ள உங்களை அன்போடு வேண்டுகின்றோம். அன்னை மரியாவிற்கு நடைபயணமாக வேளாங்கண்ணிக்கெல்லாம் திருயாத்திரை செல்கின்றோம். மிக அருகில் இருக்கக்கூடிய நம்முடைய அன்னை மரியாவினுடைய திருத்தலத்திற்கு வருவது என்பது அவ்வளவு கடினமாக இருக்காது என்று நினைக்கின்றேன். எனவே இந்த பாத யாத்திரையிலே எல்லோரும் கலந்து கொள்ளுமாறு அன்போடு வேண்டுகின்றோம். அவ்வாறு வருகின்ற பொழுது தயவுசெய்து யாரும் இடையிலே சிறிய தேர்களை அலங்கரித்து பவனிக்கு இடையூறாக வர வேண்டாம். எல்லோரும் சிவமாலை ஜெபித்து கொண்டு இந்த பவனியிலே திருயாத்திரை பவனியிலே பங்கெடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இது பற்றிய கடிதங்கள் மற்றும் துண்டு பிரசுரங்கள் உங்களுக்கு அந்தந்த பங்குகளிலே கொடுக்கப்படும். பிறகு மாலை 5:30 அளவிலே இங்கே நம்முடைய புதிய ஆலயத்திலே திருப்பலியானது நடைபெறும். மெதகு ஆயர் அந்தோனிசாமி பீட்டர் அபீர் சுல்தான் பெட் ஆயர் அவர்கள் இந்த திருப்பலியை தலைமையேற்று நமக்காக நிகழ்த்துவார். பிறகு திருப்பலி முடிந்த பிறகு ஒவ்வொரு ஆண்டும் 10வது வகுப்பு 12வது வகுப்பு தேர்விலே அதிக மதிப்பெண்கள் பெற்று வெற்றி பெற்ற நமது பங்கை சார்ந்த முதல் 2 பேருக்கு கோல்ட் அண்ட் சில்வர் மெடல் வழங்கப்படுகிறது. எனவே இந்த ஆண்டும் அதை நாம் செய்கின்றோம். எனவே உங்களுடைய பிள்ளைகளுடைய மதிப்பெண் சான்றிதழ் அதை உடனடியாக பங்கினுடைய அலுவலகத்திலே கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். உங்களுடைய பிள்ளைகளுடைய மதிப்பெண் சான்றிதழை பங்கு அலுவலகத்திலே கொடுத்தீர்கள் என்று சொன்னால் யார் அதிகபட்சமான மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறார்களோ அவர்களுக்கு அந்த முதல் 2 ஊக்க பரிசுகளை நாம் கொடுப்போம். எனவே தயவுசெய்து இதில் கருத்தில் கொள்ளுங்கள். என் பிள்ளைதான் முதல் மார்க்கு அப்படின்னு நமக்கு தெரியாது. அந்த சர்டிபிகேட்ஸ் எல்லாம் கொடுத்த பிறகுதான் நம்முடைய பிள்ளை முதல் மதிப்பெண்கள் பெற்று வந்திருக்கிறது என்பதை நாம் உறுதி செய்து கொள்ள முடியும். எனவே தயவுசெய்து உடனடியாக இந்த மதிப்பெண்
பேரின் சான்றிதழ்களை பங்கு அலுவலகத்திலே கொடுக்குமாறு அன்போடு வேண்டுகின்றோம். அன்புக்குரியவர்களே, மேலும் இந்த ஆண்டு மருத்துவ MBBS மற்றும் IPS IAS இதுபோன்ற உயர் படிப்புகள், முதல்நிலை படிப்புகள் ஏதாவது யாராவது பெற்றிருந்தால், வெற்றி பெற்றிருந்தால் அவர்களுக்கும் கூட இந்த ஊக்கப்பரிசு கொடுக்கலாம் என்று சொல்லியிருக்கிறார்கள். எனவே IAS இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ், IPS இந்தியன் போலீஸ் சர்வீஸ் இதுபோன்ற உயர்நிலை தேர்வுகளிலே வெற்றி பெற்றிருந்தாலும் உடனடியாக உங்களுடைய சான்றிதழை பங்கு அலுவலகத்திலே கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். பிறகு இது பற்றிய கலந்தாலோசனை கூட்டம் நடைபெற்றது, நல்ல கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார்கள். எனவே இது பற்றிய இளைஞர்களுக்கும் தன்னார்வ தொண்டர்களுக்குமான கூட்டம் நாளைய தினம் ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணி அளவிலே நடைபெற இருக்கின்றது. எனவே இந்த தன்னார்வ தொண்டர்களும் இளைஞர்களும் இதில் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். பிறகு இந்த நிகழ்விலே நிறைய உதவிகள் நமக்கு தேவைப்படுகிறது. யாராவது ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொன்னால் தயவு செய்து என்னிடம் முன்கூட்டியே அறிவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். தயவு செய்து ஆலய வளாகத்திற்குள்ளாக நாம் இந்த உணவுப் பொருட்கள் கொடுப்பது, குளிர்பானங்கள் கொடுப்பது என்பதையெல்லாம் கொஞ்சம் தவிர்ப்பது நல்லது என்று நினைக்கின்றேன். காரணம், முண்டி அடிச்சுக்கிட்டு வந்து ஒரே கூட்டம் குழப்பமா கூச்சலமாக இருக்கும். எனவே எதுவாக இருந்தாலும் வெளியே வைத்துக் கொள்ளுங்கள். ஆலய வளாகத்திற்கு உள் வருகின்ற பொழுது அமைதியோடும் பக்தியோடும் மக்கள் வருவதற்கு ஏதுவாக உதவி செய்யுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். யாராவது விருப்பப்பட்டு குளிர்பானங்கள், உணவுப் பொருட்கள் கொடுக்க வேண்டும் என்று நினைத்தீர்கள் என்று சொன்னால் முன்கூட்டியே அதை என்னிடம் தெரிவித்தால் நல்லது. மற்ற நாட்களிலும் கூட வேண்டுதலுக்காக உணவுப் பொருட்கள் நீங்கள் கொடுக்கின்ற பொழுது உங்க இஷ்டம் போல உணவுப் பொருட்கள் அங்கே இங்கே கொடுக்க வேண்டாம். தயவு செய்து என்னிடம் முன் அனுமதி பெற்று ஒரு இடத்திலே அந்த உணவுப் பொருட்களை கொடுப்போம். அதை பெற்றுக்கொண்டு எல்லோரும் சென்றுவிட வேண்டும். காரணம், நீங்கள் இந்த உணவுப் பொருட்களை எல்லாம் கொடுப்பதனால், காசு நீங்கள் பிச்சை போடுவதனால் நிறைய பேர் அந்த முன் மண்டபத்திலே அமர்ந்து கொண்டு எச்ச துப்பிக்கிட்டு கெட்ட வார்த்தை பேசிக்கிட்டு அங்கே அமர்ந்து கொண்டு இருக்கிறார்கள். ஒரு சில பேருக்கு மிகப்பெரிய இடைஞ்சலாக இருக்கிறது ஆலயத்திற்கு உள்ளாக ஜெபம் செய்வதற்கு. எனவே இன்றையிலிருந்து மாலையில யாரும் அந்த முன் மண்டபத்திலே உட்கார மாட்டார்கள். எந்த ஒரு வயதான பெண்மணியும் அங்கே நான் பார்க்க கூடாது. நீங்களும் அந்த பிச்சை போடுற பழக்கத்தையும் இந்த உணவுப் பொருட்கள் கொடுக்கின்ற பழக்கத்தையும் தயவு செய்து நிறுத்துங்கள். அப்படி கொடுக்கணும்னா அதை வந்து ஏன்ட்ட கொடு, நான் பிச்சைக்காரன் நினைச்சுக்காது. அது ஏன்ட்ட கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு நான் எப்படி கொடுப்பேன் என்று அவர்களுக்கு உதவி செய்வதற்காகத்தான். எனவே தயவு செய்து இந்த மாதிரியான பழக்கங்களை நீங்கள் ஊக்குவிப்பீர்கள் என்று சொன்னால் நம்முடைய ஆலய வளாகத்திலே தூய்மை கெடும், அமைதி கெடும், பக்தி இல்லாமல் போய். தயவு செய்து இதில் கருத்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன், ஒத்துழைக்குமாறும் அன்போடு வேண்டுகின்றேன். மேலும் முதல் சனிக்கிழமை, அக்டோபர் மாதம் முதல் சனிக்கிழமை 7ஆம் தேதி நம்முடைய திருத்தலத்திலே சிறப்பான திருப்பலிகளோடு விழா கொண்டாடுவது வழக்கம். இந்த ஆண்டு 7ஆம் தேதி முதல் சனிக்கிழமை சரியாக அந்த நாளிலே ஜெபமாலை அன்னையினுடைய விழா இடம்பெறுகிறது. எனவே இந்த விழாவை நாம் அர்த்தமுள்ள விதத்திலே கொண்டாடுவதற்கான ஒரு சில முயற்சிகளை நம்முடைய பங்கு மக்கள் முன்னெடுத்திருக்கின்றார்கள். அதிலே மிக முக்கியமான ஒன்று இந்த ஆண்டினுடைய சிறப்பு ஜெபமாலை கண்காட்சி. ஜெபமாலையை நாம் ஒரு கண்காட்சியாக்கி இந்த ஆண்டு சிறப்பிக்கலாம் என்று ஆலோசனை கொடுத்திருக்கிறார்கள். 3000 ஜெபமாலை உங்களுடைய பார்வைக்காக வைக்கப்படும். 3000 வகையான ஜெபமாலை, 3000 ஜெபமாலைனா ஒரே ஜெபமாலை 3000 வைக்கிறது கிடையாது. 3000 வகையான ஜெபமாலைகள் உங்களுடைய பார்வைக்கு வைக்கப்படும். இதை ஒரு சகோதரி அவர்கள் கோயம்புத்தூரில் இருந்து வந்து இதற்காக முயற்சி எடுத்து நடத்துகின்றார்கள். அக்டோபர் மாதம் முதல் தேதி இந்த கண்காட்சி வேலூர் மறை மாவட்டத்தில் இடம்பெறுகிறது. அங்கே நான் செல்கின்றேன். அதை பார்த்துவிட்டு வந்துதான் இங்கே எப்படி அமைக்கலாம் என்றெல்லாம் கொஞ்சம் திட்டம் செலுத்த வேண்டும். எனவே 3000 வகையான ஜெபமாலைகளும் 100க்கு மேலான புனிதர்களுடைய திருப்பண்டங்களும் இடம்பெறும். எனவே இது ஒரு முக்கியமான, அரிதான, சிறப்பான ஒரு வாய்ப்பு. இந்த தனிச்சிறப்பான வாய்ப்பை
பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக் கொள்கின்றேன். தொலைக்காட்சி வழியாக இந்த செய்தியை பெற்றுக் கொள்கின்றவர்கள் பலருக்கும் இதை எடுத்து சொல்லி எல்லா மக்களும் அன்றைக்கு வந்து இந்த 3000 வகையான ஜெபமாலையை பார்த்து இறைவனுக்கு நன்றி சொல்லவும், பிறகு தனிப்பட்ட விதத்திலே மிக கொடிய நோய்கள் உங்களுக்கு இருக்கும் என்று சொன்னால், உதாரணமாக கேன்சர் என்ற அந்த நோய்க்கு கேன்சர் ஜெபமாலை என்று இருக்கிறது, அந்த ஜெபமாலை வைத்து உங்களுக்காக சிறப்பாக ஜெபிக்கப்படும். அந்த ஜெபம் வல்லமை உள்ளதாக இருக்கிறது என்று அந்த சகோதரி எடுத்து சொல்லியிருக்கின்றார். எனவே ஒரு சாதாரண ஒரு லே உமன், ஒரு சகோதரி இவ்வளவு முயற்சி எடுத்து இவ்வளவு அற்புதமாக செய்கின்றார் என்பதே அவரை நாம் பாராட்ட வேண்டிய கடமை. எனவே அன்றைய தினம் அந்த சகோதரி வருவார்கள். 3000 வகையான ஜெபமாலை கண்காட்சி நம்முடைய திருத்தலத்திலே இடம்பெறும். எல்லா மக்களுக்கும் இதை அறிவிப்பு செய்யுங்கள். பிறகு இது பற்றிய நோட்டீஸ், இது பற்றிய கடிதங்கள் உங்களுக்கு கிடைக்கும். எல்லோரையும் அழைத்து வாருங்கள். அன்னையினுடைய ஆசி பெறுமாறு வேண்டுகிறேன். அன்றைய தினம் ஏராளமான மக்கள் இருந்தால் 2 மணி நேரத்திற்கு ஒருமுறை திருப்பலியும் தொடர்ந்து நம்முடைய மாதா சிற்றாலயத்திலே நடந்து கொண்டே இருக்கும். எனவே திருப்பலியை பற்றி கவலைப்பட வேண்டாம். 2 மணி நேரத்திற்கு ஒருமுறை குருக்கள் நிறையாக இருப்பார்கள், திருப்பலி தொடர்ந்து நடத்தி கொண்டே இருப்பார்கள். உங்களுக்கு வருகின்ற மக்களுக்கு தண்ணீர், உணவு, தேநீர் இதையெல்லாம் கொடுக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் உங்களுடைய நன்கொடைகளை தயவுசெய்து என்னிடம் கொடுத்து உதவி செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். பிறகு நம்முடைய புதிய ஆலயத்திற்கான பெஞ்ச் நீலர்ஸ் இப்பொழுது தயாராகி கொண்டிருக்கிறது. ஆர்டர் கொடுத்தாச்சு. திண்டிவனம் இண்டஸ்ட்ரியல் ஸ்கூல், அங்கே நம்முடைய அருள் சகோதரிகள் ஏழை பிள்ளைகளுக்கு தரமான தொழிற்பயிற்சி பள்ளியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அங்கேதான் இந்த பெஞ்ச் நீலர்ஸ் எல்லாம் தயாராகி கொண்டிருக்கிறது. எனவே தயவுசெய்து உங்களுடைய நன்கொடைகளை கொடுத்து உதவுங்கள். ஒரு பெஞ்ச் நீலர் ஒரு செட் 25,000 ரூபாய் உடனடியாக கொடுத்துருன்னு சொன்னால் உதவியாக இருக்கும். உங்களுடைய பெயர்களை அந்த பெஞ்சில் பதிக்கப்படும். உங்களை நன்றியோடு நினைத்து உங்களுக்காகவும் உங்கள் குடும்பத்திற்காகவும் நாமும் ஜெபிப்போம். திருப்பலி முடிந்த பிறகு நற்கருணை ஆலயத்திலே நற்கருணை பிரசன்னமாக்கப்படும். ஆண்டவருடைய ஆசி பெற்று செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். எழுந்து நிற்போம். வில்லியனூர் தாயை நோக்கிய ஜெபம். மசபியில் குகையில் மகிமையுடன் காட்சி தந்த மரியே, லூர்த நாயகியே, வில்லியனூர் தாயே, அமலோற்பவ கண்ணிகையே, எங்கள் அன்னையே, உமது வல்லமையின் மீது நம்பிக்கவே தும்மிடம் அனுக்கிரகம் பெற அண்டி வந்துள்ளோம். ஓ பரிசுத்த தாயே, எங்கள் மன்றாட்டி புறக்கணியாமல் கேட்டருளும். உமது பேரிலே நாங்கள் கொண்டுள்ள நம்பிக்கையும் விசுவாசத்தையும் அன்பையும் ஆதாரமாக கொண்டு எங்கள் கஷ்ட நேரத்திலே கருணை புரிந்தருளும். உமது தயாளமுள்ள திருக்கண்களை எங்கள் மீது திருப்பியருளும். இரக்கம் நிறைந்த மாதாவே, உமை வாழ்த்தி வணங்கும் எங்களுக்கு ஞான உதவி அளித்தருளும். ஓ அமல கன்னிகையே, நாங்கள் எங்கள் குற்றங்களை உணர்ந்து மனம் வருந்தி உம்மை அண்டி வருகிறோம். எங்களை உம் மக்களாக ஏற்றருளும். களங்கமற்ற கன்னிகையே, வரப்பிரசாதத்தின் வாசலே, புனித எலிசபெத்தம்மாள் வீட்டிலே நீர் பிரவேசித்த பொழுது அவருக்கு எத்துணை நன்மைகள் கிடைத்தனவோ அதுபோல உம்மை அண்டி வந்திருக்கும் எங்களுக்கும் எங்கள் குடும்பங்களுக்கும் ஞான பலத்தையும் உலக நீதி நன்மைகளையும் அளித்தருளும். பரிசுத்த தாயே, எங்களை எல்லா இக்கட்டுகளிலிருந்து காத்திருளும். பசாசின் மலையிலிருந்து மீட்டருளும். மாசற்ற குழந்தைகளை பாதுகாத்திருளும். இளைஞர்களும் இளம்பெண்களும் இறைவழியை விட்டு அகலாமல் அறநெறியில் வாழ்ந்து கற்பு என்னும் புண்ணியத்தை காத்துக்கொள்ள துணை புரியும். மன வாழ்க்கையில் இணைந்தவர்கள் பிரமாணிக்கும் தவறாமல் வாழச் செய்திருளும். தாய் தந்தையர்களுக்கு தக்க ஞானத்தை தந்து தற்காத்திருளும். தேவர்களையும் கைப்பிடப்பட்டவர்களையும் ஆதரவித்திருளும். குருக்களையும் துறவிகளையும் ஞான கவசத்தால் காத்து நன்னெறியில் நடப்பித்திருளும். பாவிகளாகிய எங்களை கைவிடாமல் பராமரித்திருளும். எங்கள் துன்ப நேரத்திலும் மரண வேலையிலும் உமது திருக்குமாரனிடம் எங்களுக்காக பரிந்து பேசியிருளும். ஓ திருத்துவத்தினாலேயுமே ஞான பாத்திரமே, பாவிகளின் அடைக்கலமே, நீர் மோட்சத்தில் அனுபவிக்கின்ற பேரின்பத்தை காணவும் நாங்கள் மான் வீட்டை அடையவும் கிருபை செய்தருளும். ஆமேன். புனித பெர்னார்டு ஜபம். மிகவும் இரக்கமுள்ளதாயே, இதோ உமது அடைக்கலமாக ஓடி வந்து உம்முடைய உபகார சகாயங்களை இறந்து உம்முடைய மன்றாட்டுகளின் உதவியை கேட்டு ஒருவனாகினும் உம்மால் கைவிடப்பட்டதாக ஒருபோதும் உலகில் சொல்ல கேள்விப்பட்டதில்லை என்று நினைத்தருளும். கண்ணீருடைய ராத்திரியான கண்ணிகையே, தயவுள்ள தாயே, இப்படிப்பட்ட நம்பிக்கையால் ஏவப்பட்டு உம்முடைய திருப்பாதத்தை அண்டி வருகிறேன். பெருமூச்செறிந்து அழுது பாவையாகிய நான் உமது தயாளத்துக்கு காத்துக்கொண்டு உமது சமூகத்தில் நிற்கிறேன். அவதரித்த வார்த்தையின் தாயே, என் மன்றாட்டை புறக்கணியாமல் தயாவரியாய் கேட்டு தந்தரிடும். ஆமேன். ஜென்ம பாவம் இல்லாமல் உற்பவித்த சேஷ்டமரியாயே, பாவிகளுக்கு அடைக்கலமே, இதோ உமது
பலி உணவில் பங்கு கொண்டு உம்மை வேண்டுகின்றோம். உமது மீட்பு எங்களில் தொடர்ந்து வளர்வதை அனுபவித்து உணரவும் உம்முடைய அருளின் நிறைவால் நாங்கள் மகிமை அடையவும் செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறைவனின் அன்பிலே அன்னையின் அரவணைப்பிலே சென்று வாழும்